எல்லாருக்கும் வணக்கம். மைன் ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம். நாங்கள்லாம் சேர்ந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். யாருமே எங்களுக்கு பெருசாக சினிமா பேக்ரவுண்ட் வந்து சப்போர்ட் பண்ணல. ஸோ இண்டிபெண்ட்டாக எதுவுமே, நாங்கள்லாம் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இண்டிபெண்ட்டாக நாங்கள் எல்லாருமே சேர்ந்து 8 மந்த்ஸ் ஹார்ட் ஒர்க் எல்லாமே சேர்ந்து அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி பிரசாத் லேபில் அஃபீஷியலாக ஸ்க்ரீன் பண்ணுறோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் எங்களுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணலனாலும் மீடியா பீப்புள்ஸ் எப்பயுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நாங்கள் ரொம்ப நம்பி அதை எடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து நவீத் ரஹ்மான், மைன் படத்தோட மியூசிக் டைரக்டர் தான். ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரானிக் ஃபுல் கம்ப்யூட்டரைஸ் மியூசிக் போகலான் தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அவுட்புட் எல்லாம் வந்த உடனே பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு சரி, இன்னும் வந்து லைவ் போனால் இன்னும் நம்மளுக்கு அந்த கம்ப்ளீட் ஃபீல் கிடைக்கும் அப்படின்ற பட்சத்தில் ஒரு பட்ஜெட் வந்து ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து டேரக்டரே இனிஷியேட் பண்ணி ப்ரொடியூசரும் வந்து ஓவர் கம் பண்ணி, ஸோ நாங்கள் வந்து ஃபுல்லாக ஒரு ஒரு மியூசிக் என்ன தேவையோ அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கோன்ற நம்பிக்கை எங்கள் ஹோல் டீமுக்கு இருக்குது. ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் இட். என் பேர் பிரீதா. நான் மைன்ற படத்தில் ஒரு சாங் எழுதியிருக்கேன், கண்ணே கண்ணே சாங். அண்டு அது ஒரு ஜாலி மோடான சாங், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். மைன்ற படம் வந்து ஒரு சமூக விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துகிற படமாக எடுத்திருக்கோம். ஒரு 7 மந்த் எஃபர்ட், அவ்வளோ எஃபர்ட், டீம் ஒர்க்லேருந்து மியூசிக்லேருந்து டைரக்டர் எல்லா சைடும் அவ்வளோ எஃபர்ட் போட்டு எடுத்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக இது ஒரு நல்ல ரிசல்ட்டாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. கண்ணே கண்ணே காத்திருந்த நாக்கள் பல வீணாச்சே, உன்னை உன்னை பார்த்து உசுரும் போச்சே. காதல் கடல் போல பெருசாச்சே, அடகே உயிரே, வாடி போன பூக்கள் புதுசாச்சே. ஸோ ஹாய் ஆல், ஐ எம் மை செல்ஃப் பால் பிரகாஷ். இங்கே ஐ வுட் லைக் டு சே ஆல் தி பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் த ஹோல் டீம். இந்த டீமில் எல்லாருமே வந்து ப்ராப்பராக அவங்கவுங்க எஃபர்ட்ஸ் போட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் விஷுவல்ஸ்லேருந்து எல்லாம் நல்லா வந்திருக்கு நினைக்கிறேன். டூ லிசன் டு ஆல் த சாங்ஸ் இன் த மூவி அண்ட் ஹோப் யூ ஆல் லைக் த மூவி அண்ட் கீப் சப்போர்ட்டிங் த ஹோல் டீம். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் விமலேஷ் ஃப்ரெண்ட்ஸ் டீம் அஸ் வெல். அவங்களோட பின்னாடி ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். கீப் கோயிங், தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ், கீப் சப்போர்ட்டிங் த மூவி. தேங்க்யூ. எனக்கு வந்து பிடிச்ச பாட்டு வந்து ஆப்வியஸாக நான் கம்போசர் இருக்கிறதால எனக்கு ரெண்டு பாட்டுமே பிடிச்சிருக்கோம். எனக்கு ஸ்பெசிஃபிக்காக க்ளோஸ் டு மை ஹார்ட்னா காதல் போல் வழியிலேன்றது, அது வந்து ஒரு ஸ்லோ லவ் சாங். மதுரான்றவங்க வந்து பாடியிருக்காங்க, மதுரா. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் பாடியிருக்காரு. ஸோ அந்த சாங் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக எந்த ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் வந்து எந்த நம்ம பண்ணுற பாட்டெல்லாம் பிடிக்கும் தான் சொல்லுவாங்க. லைக் அவுட்டர் ஆடியன்ஸ் கேட்கும் போது வந்து காதல் போல் வழியில் வந்து எல்லோரும் லைக் பண்ணாங்க. அந்த சாங் இன்னும் ரிலீஸ் ஆகலை, ரிலீஸ்க்காக வச்சுருக்கோம். கொஞ்ச நாள் ரிலீஸ் ஆகும் அது, ஏன்னா வந்து அது நல்லா வந்திருக்குன்றதுக்காக நாங்கள் கரெக்டாக ரிலீஸ் பண்ணணும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்யூச்சர் பிளான்ஸ் வந்து ஃபுல்லாக மியூசிக் தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எனக்கு ஏஜ் வந்து 20 இயர்ஸ் ஆகுது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நாங்கள் மியூசிக் பண்ணோம். நான் மட்டும் இல்லை, டேரக்டர்லேருந்து எல்லோரும் வந்து ஃபுல் பேஷனட் ஃபிலிமில் வந்து இருக்கணும்னு சொல்லி இப்போ இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் புதுசாக ட்ரை பண்ணலாம். இப்போ வர ஜென்ரேஷன் வந்து இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் வந்து இப்போ நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஃபிலிம்ஸ் வந்து நம்ம தியேட்டரில் போய் ரிலீஸ் பண்ணுன்றது தான் ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ வந்து நிறைய நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து, அமேசான்லேருந்து அந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்ததால் இப்போ வந்து இண்டிபெண்டன்ட் ஃபிலிமுக்கு வந்து ஒரு ஒரு புது டோர் ஓப்பன் ஆகிருக்குன்றது நாங்கள் நம்புகிறோம். ஸோ நாங்கள் தைரியமாக பண்ணியிருக்கோம்.